வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அண்டு நன்றிகள். இவ்வளோ காலையில் வந்து எங்கள் படத்திற்காக வந்து படத்தை பற்றின நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். ஃபஸ்ட்டு ஸ்ரீகார்த்திக் ப்ரோ, இந்த கதை சொல்லும்போதே வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கதை சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீன் சொல்லும்போது லேப்டாப்பில் அவரே ஒரு ஆர்ஆர்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த சீன் வரும்போது கரெக்டாக அந்த ஆர்ஆரை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதையே சொல்லுவார். ஸோ ஒரு பாட்டு வந்தால் கிட்டத்தட்ட பாடி காமிக்கிறாரு, டான்ஸ் சீன் வந்தால் ஆடி காமிக்கிறாரு. நான் கேட்டேன், நல்ல வேலை ரேப் சீன் எதுவும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக வந்து ரசித்து ரசித்து அதை பண்ணி காமிச்சார். நான் வரும்போது பார்த்தேன், ஆக்சுவலாக கதை சொல்ல வந்த டைமில் அவர்கிட்ட சொன்னேன், ஐ மீன் ஷூட்டிங் ஆரம்பித்த டைமில், ப்ரோ தலையில் பாருங்கள் ப்ரோ, நாலே நாள் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னேன். இப்போ நாலே நாள் கருப்பு முடி தான் இருக்குப்பா, அவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் அதை வந்து அழகாக பொறுமையாக செதுக்கி, ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் தேவையும் பட்டது. நடுவில் கோவிட் வீடு வந்தாலும் உண்மையிலே இந்த படம் வந்து இவ்வளோ அழகாக செதுக்கி, ஏன்னா இதோட சிஜி ஒர்க்குகள் அவ்வளோ இருக்குது. ஸோ எஸ்ஆர் பிரபு ப்ரோகிட்ட ஒரு முக்கிய நல்ல விஷயம் என்னென்னா, அது அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் விடவே மாட்டார். ஏன்னா அந்த சில நாட்கள் சில மாதங்கள் தள்ளி போகிறதுல பிரச்சனை இல்லை, வந்து லான்ச் ஆகும்போது சூப்பராக வந்துடணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அது அதுக்கு ஸ்ரீகார்த்திக் ப்ரோவும் நல்ல பொறுமையாக அதுக்கான ஸ்பேஸை எடுத்து அதை சூப்பராக செதுக்கி அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, இப்படி ஒரு ரோல் வந்து லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். நிறைய பெரிய பெரிய படங்களும் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படமும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும் மனதிற்கு. ஏன்னா இந்த டைம் மிஷின்றது எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். அது அட்லீஸ்ட் படத்தின் மூலமாகவாது எங்களுக்கு நடந்திருக்கு. எனக்கு என்னென்னா, இப்போ டைம் மிஷின் எடுத்துகிட்டு போய் செப்டம்பர் 9 காலையில் ஒரு 10 மணி ஷோவை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. இப்போ என்ன ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு ஃபீல் குட் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது ரொம்ப நாள் ஆச்சு, நடுவில் இப்போ திருச்சிற்றம்பலம் வந்து நல்ல பெரிய ஹிட்டு. ஸோ அதை மக்கள் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாகவும் இருக்கும், த்ரில்லரும் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்கும், லவ் இருக்குது, அம்மா சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு படமாக இது இருக்கும். இது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அது கண்டிப்பாக தெரியும். பிரபு ப்ரோ வந்து நல்ல படங்கள் எடுக்கணுன்றதுக்காகவே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும். நீங்கள் எல்லா படமுமே பார்த்துருப்பீங்க. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத வேறு வேறு ஜேனரில் அருமையாக வந்து ஒரு கதையை கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பராக எடுக்கிறாரு. கண்டிப்பாக ப்ரோ, நானும் வந்து நிறைய படங்கள் நடிக்கணும், லீடாகவும் நடிக்கணும், வேறு கேரக்டராக இருந்தாலும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம கம்பெனியில். ஷர்வானந்த் ப்ரோ, இந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு மிக நல்ல நண்பர். இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னையில் இத்தனை பிரியாணி கடை இருக்குது, இத்தனை பீடா கடை இருக்குதுன்னு எனக்கே அவர் தான் அங்கேருந்து வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆந்திராவிலேருந்து அவ்வளோ தேடுதல், அது படத்தில் வந்து நடிப்பில் எவ்வளோ தேடுதல் இருக்கோ அந்த மாதிரி பிரியாணி தேடுதலும் இருக்குது. டெய்லி லஞ்சுக்கு ஏதாவது ஒரு இடத்துலருந்து ஆர்டர் பண்ணிட்டு கூப்பிடுவார், வெயிட் பண்ணிட்டே இருப்போம் எப்படா இவர் கூப்பிடுவாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அங்கேருந்து வந்தவங்களை நியாயமாக நாங்கள் தான் பார்த்துருந்துருக்கணும், பட் எங்களையும் சேர்த்து நல்லபடியாக இதில் பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ ப்ரோ, இந்த படத்தின் மூலமாக எனக்கு எடுத்த இன்னொரு நல்ல விஷயம் உங்களுடைய அந்த நட்பும். அண்டு அமலா மேடம், ஸோ அவங்க அப்படி தான், என் தம்பி நீ சொன்னல எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கணும், எங்கள் அப்பாவுக்கே ரொம்ப பிடிக்குண்டா, காலைல சொல்லி தான் அமிச்சாரு, டே நான் கேட்டேன்னு சொல்கிறேன் அவங்கள அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நின்னு கோரி சாங்காக இருக்கட்டும், இல்லை வந்து தில் 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 மனதிலாக இருக்கட்டும், எந்த சாங் வந்தாலும் நான் மாத்திரனாலே அவர் மாற்றவே விடமாட்டார், இரு 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 மாற்றாத மாற்றாதுன்னு. அங்கே பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் ஓடினாலும் இதை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபேனு. நான் தான் நடிக்கும் போது நானும் அவங்கக்கிட்ட அதை சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களோட தெலுங்கு பாட்டெல்லாம் நான் பாடி காமிச்சேன், அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து தமிழ் பாட்டு தெரியுது ஓகே, நான் வந்து அந்த நிர்ணயமில் ஹலோ குரு பிரேம கோசமே சாங்லாம் பாடி காமிச்சு இதெல்லாம் தெரியுதாடான்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகராகவும் இருந்திருக்கேன். அண்டு இங்கே வந்தவொடனே பார்த்தேன், மீனாட்சி சுந்தரானெல்லாம் பக்கத்து சேரில் உட்காந்து எந்திரிக்கவே இல்லை, இங்கே ரேடின்னு கூப்பிட்றாங்க அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமேன்ட்டு, அப்படி ஒரு இது. அப்படி தான் அண்ணன், நானும் அந்த மாதிரி தான். அதனால் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இன்னும் இங்கே இருக்கும். நியாயமாக அக்காவாக தான் நடிச்சிருக்கணும், அம்மாவாக நடிச்சிருக்கீங்க, பட் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவம் இதில் அவங்களோடையும் நடித்தது. அண்டு ரவிராகவந்தர் சார், நான் உங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் சார். என்னென்னா, இப்படி ஒரு பையனை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு இந்த உலகத்திற்கு, ஏன்னா நான் அம்மாகிட்ட நிறையா வாட்டி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நட்புக்கு அவர் கொடுக்குற மரியாதை அனிருத்த சொல்கிறேன். ஏன்னா நாய்சேகருக்காக ஒரு பாட்டு வந்து அவர் வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு, அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முகவரியாகவே இருந்தது. வெறும் நட்புக்காக மட்டுமே பண்ணி கொடுக்கப்பட்டது, அவர் எவ்வளோ பிஸி. நான் அந்த சாங் வாங்குறதுக்காக போய் அப்படியே ஸ்டூடியோ போகும்போது பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் 22 நிற்பேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் நின்றுருப்பார், லோகேஷ் கனகா நின்றுருப்பார், நெல்சன் நின்றுட்டுருப்பார், ஜெர்சி தெலுங்கு அவங்க சாரி ஹிந்தி
அவரு நின்றுருப்பாரு. ஸோ நான் நின்று, பட் எனக்காக வந்து இது வரைக்கும் அவர் வந்து சிங்கிளாக ஒரு சாங்லாம் எந்த பாட்டத்துக்கும் பண்ணதில்லை. ஸோ எனக்காக அதை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக வந்து மிகப்பெரிய பெருமை, உங்களுக்கும் பெருமை, இந்தியன் சினிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து அனிருத் ப்ரோ. எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் தகும், நான் மறுபடியும் நன்றியும் சொல்லிக்கிறேன். அண்டு அவருடைய தான் நாங்கள் நடிக்கிறதும் ஃபர்ஸ்ட் படம், ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான அப்பா அப்படின்னா வந்து சாரை சொல்லலாம். தேங்க்யூ சார். ரமேஷ் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி தான், நானும் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது வந்து நமக்கு செட் ஆகுமான்ற மாதிரி தான் இருந்தார். ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் பெருசு மெரினாவில் நடிச்சிருப்போம், ஆனால் வேறு வேறு ஷார்ட்டாக இருந்திருக்கோம். பட் இப்போது மிக நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆயிட்டார். எந்த விதமான ஒரு போட்டி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரெண்டு பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கும். அண்டு ரீத்து வர்மா, எங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் காம்பினேஷன் இருந்தது. அந்த ஒரு நாளுமே மத்தியானத்துக்கு மேலே தான் வர சொன்னார். நாங்கள் காலையிலேருந்தே கேட்டுட்ருக்கோம், ரீத்து வருமா, ரீத்து இன்றைக்கி வருமா, எப்போ வரும்ன்ட்டு. ஸோ ஒரு நாள் தான் காம்பினேஷன், பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் இன்றைக்கி நிறைய படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், நிறைய படங்கள் இதுக்கப்புறம் பண்ணணுன்ட்டு. நாசர் சார் உண்மையிலே ஒரு சகலகலா வல்லவன் அப்படிங்கிறது வந்து அவருக்கும் பொருந்தும், நாசர் சாருக்கும். ஏன்னா ஹீரோ, வில்லன், குணச்சித்திர நடிகர், காமெடியன், இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் பண்ணிட்டார். அண்டு அது மட்டும் இல்லை, எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. நல்லா சமைப்பார். நீங்களாம் வந்து ஒய்ஃப் கூட இல்லைனா கூட சரி, அவரை கூட்டிகிட்டு போனால் போதும், அப்படி நம்மளை நல்லா பார்த்துக்குவார். எங்களை லண்டனில் வந்து அப்படி நல்லா பார்த்துக்கிட்டார். ஒரு படம் ஷூட்டிங் போனப்போ டீ காஃபி போட்டு கொடுக்குறதுலேருந்து நூடுல் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் எங்களை ஒரு பையன் மாதிரி அப்போ பார்த்துக்கிட்டாரு. இதுலேயும் அப்படி தான், அவரை பார்க்க நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் வருவாங்க. ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஒரு இதில் இருப்பாங்க. பார்க்கும்போதே வந்து எல்லா விதமான ஆட்களும் வந்து அவரை பார்க்குறாங்க. சினிமா இல்லாமல் வேறு வேறு இதிலிருந்து சென்ட்ரல்லேருந்தும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் கூடலாம் நாங்களும் இருந்தோம் அந்த படத்தில் அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்டு என்னோடய அதான் அப்படியே என்ன மாதிரியே தான் இருந்தான். எங்களுக்கு பார்த்த உடனே பெரிய இதுதான், நேரம் அப்படியே இருக்கேடா தம்பின்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதான் இந்த மாதிரி என்ன மாதிரியே இருக்கேன்றது போய் இப்போ உண்மையிலே எங்கள் அளவுக்கே வளர்ந்துட்டான் ஃபுல்லாக. பார்க்கும்போது ஃபேஸ்கட் என்ன மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு என்ன மாதிரியே வளர்ந்து அந்த மாதிரி இருக்கான் அவனும் சரி. அண்ட் அப்படியே பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பேரையும், அவங்க அப்பாவையும் பாருங்கள் அப்படியே. அதாவது இதுவே தேவையில்லை, அவங்க அப்பா யாருன்னு கேட்டாங்கல்ல, கேட்கவே தேவையில்லை, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் அப்படி தான், எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்து நல்லபடியாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து தன்னுடைய பசங்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ஸ்ரீகார்த்திகோட அம்மா ஃபேமிலி எல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது அந்த சந்தோஷம் அவங்க கண்ணிலையும் தெரியுது. இத்தனை வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக கண்டிப்பாக இந்த படத்தின் முதல் படத்தின் மூலமாகவே அவர் வருவார். அந்த மதன் கார்கி ப்ரோ நிறைய ஆளை கூட்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் பேரை சொன்னாதான் அங்கங்கே நல்ல கிளாப்ஸ் கிடைக்குது. ஸ்ரீகார்த்திக் ஒரு நல்ல நண்பர், ஸ்ரீகார்த்திக் ஒரு நல்ல இயக்குனர். ஸ்ரீகார்த்திக் வந்து உள்ள இன்னொரு இதுவும் சொல்லணும், நாங்கள் ஷூட்டிங் கூடம் இதில் கோயம்பேடில் பண்ணிட்டு இருக்கோம். நான், சர்வானந்த் ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, மூணு பேரும். ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார் பைக்கில், எங்களை ஷூட்டிங் அப்படி பார்த்தாரு, நிறுத்திட்டு வேக வேகமாக வந்தார். நான் உண்மையிலேயே மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையில நடந்ததை சொல்கிறேன். வேக வேகமாக வந்தார், நாங்கள் மூணு பேர் ரெடியாக இருக்கோம், இந்த காஸ்ட்யூமில் எப்படி ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கலாமா அப்படிலாம் நினச்சிட்டே இருக்கோம். அவர் நேராக வந்தார், ஸ்ரீகார்த்திக்கிட்ட போனார். ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன் நான், நீங்கள் டான்ஸ் சூப்பர் ஆடுவீங்க, அவர்கிட்ட மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி அதுக்கப்புறமா நம்மகிட்ட வருவார் நினச்சி அவர்கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு நாங்கள் மூணு பேரும் அவர் பார்க்குறோம், அப்படியே திரும்பி நானும் பெரிய ஆள் தாண்டாடுற மாதிரி. உண்மையில் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவார், நிறைய படங்களை நடிச்சும் இருக்கார். நீங்கள் வேணால் ப்ரெஸ் பீப்பிள் அப்புறமா ஒரு ஸ்டெப் வேணால் போட சொல்லி கூட கேட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு சிறந்த நடனமும் புரிவார் அவர். ஸோ அந்த கேமராமேன் சுஜித் சாரங், அண்ட் ஸ்ரீஜித் சாரங் எடிட்டர், எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். ஏன்னா எல்லா வகையிலையும் படம் சூப்பராக இருக்குது. நாங்கள் இன்னும் டப்பிங்கில் தான் பார்த்தோம், ஃபுல் படம் பார்க்கல, பட் டப்பிங்கில் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ப்ரெஸ் பீப்புள் நீங்களும் வந்து இந்த படத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதி இந்த படத்தை வந்து நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகணும், பல பேருடைய வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். அண்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், எல்லா படத்தையும் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுவார், எல்லாத்தையும் திட்டுவார். அவர் வந்து இந்த மாறி போச்சோ சாங் ரிலீஸ் ஆச்சு, ஃபோன் அடிச்சார். ஃபோன் அடிச்சுட்டு தான் அந்த பாட்டு பார்த்தேன், அது என்ன கார்த்தி அவருக்கு அந்த வாய்ஸே செட் ஆகலையா, யார் பண்ணுறது, யோ கார்த்தி பாடினதே அவர் வாய்ஸே அவருக்கு செட் ஆகலன்றார் ஃபோன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கும் காலங்களில் நிச்சயமாக இதில் இருக்கும் நிறைகளையும் வந்து நீங்கள் நல்லபடியாக எழுதணும்னு கேட்டுக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய்ஹிந்த்.